அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகா பிரிவா 1967 வருஷம் ஆந்திர பிரதேசத்தில் யாத்திரையில் இருக்கிறத பார்த்துட்டு வரும். ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்கள், இந்த கோதாவரி தீரத்தில் யாத்திரை பண்ணிட்டுருக்கிறதே தான் பத்ராஜலத்துக்கு பிரிவா வரணும் அப்படின்னு வரா. அந்த பத்ராஜலத்தில் வர்த்து பிரபலமான ஸ்தபதி தேவக்கோட்டை எஸ் எம் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் பிரிவாளை வந்து தரிசனம் பண்ணுறார். அப்படி கணபதி ஸ்தபதிக்கும் பிரிவாளுக்கும் என்ன ஒரு தொடர்பு, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிலதெல்லாம் நம்ம அவசியம் பார்க்கணும். இந்த ஸ்தபதி அந்த பரம்பரையாக அந்த குலத்தொழியில் பண்ணிண்டு ரொம்ப பெரிய வித்வானாக இருக்கிறவர், பெரிவாளோட பரிபூர்ணமான அன்புக்கு பிரியத்துக்கு பாத்திரமானவர், பல சாதனைகள் புரிஞ்சிருக்க, அவருக்கு பத்மஸ்ரீ முதலான அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற கணபதி ஸ்தபதி தன்னோட அனுபவத்தில் பல விஷயங்களை சொல்கிறது ரொம்ப ரசமாக இருக்கும். அதில் ஒரு சிலதையும் நாம் பார்க்கணும். இவர் ஆந்திர பிரதேச அரசாங்கத்தில் கவர்மெண்டில் இந்த சீஃப் இன்ஜினியர் கேர்டில் உத்தியோகமாக இருந்த பிரம்மானந்த ரெட்டி, சென்னா ரெட்டி, என்டி ராமராவ் முதலான முதல் மந்திரிகளுக்கெல்லாம் இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், பிரியமாக இருந்தார். அவள்லாம் ரொம்ப இவர் ஆதரித்து வச்சிருந்தா. அப்படி ஹைதராபாத்தில் இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரிவாள்கிட்டையும் தந்தி வந்தது. பெரிவா இந்த ஆகம விஷயத்தில், சில்ப விஷயங்கள்லாம் எப்போ ஏதானும் முக்கியமான விசேஷங்கள், சந்தேகம் இருந்தால், கலந்தாலோசிக்கணும், ஏதானும் காரியங்கள் இருந்தால் உடனே வர சொல்லி ஸ்தபதியை கூப்பிட்ற வழக்கம். எப்போ மடத்துலேருந்து உத்தரவு பெரிவாள்கிட்டேருந்து வந்தாலும் ஸ்தபதிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் உடனே எந்த லீவுக்கு ஒரு விக்னம் இல்லாத உடனே வரத்துக்கு சௌரியமாக இருந்தது. அப்படி ஒரு நாளைக்கு தந்தி வருது. தந்தி வந்தால் இவர் உடனே கிளம்பி, ராத்திரியே கிளம்பி விடிகாரத்தில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு காஞ்சிபுரம் வந்தால் பெரிவா சர்வ தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளம், அந்த சர்வ தீர்த்த கரையில் பெரிவா இருக்கா. இவர் நேராக பஸ்ஸை விட்டு இறங்கி சர்வ தீர்த்தகரைக்கு போனார் பெரிவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒத்துரும் இல்லை, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கு அந்த விடிகார்த்தால வேளையில். பெரிவாளுக்கு கூட கைங்கரியம்ன்ற ஒத்தரே ஒருத்தர் மட்டும் வெளியில் நின்றுருக்கார். ஸ்தபதி வந்திருக்கார், போய் சொன்னோன்னு கூட கைங்கரியம்ன்ற ஒரு சொன்ன பெரிவா இப்போ ஜபத்தில் இருக்கா, தபஸில் இருக்கா, அதனால இப்போ அவளாவே அது கலைஞ்சு வெளியில் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும், வெயிட் பண்ணுங்க விடியறதுக்குள்ளே வந்துடுவா அப்படின்னு சொன்னார். இவர் நின்றுருக்கிறவர் ஒரு ஆர்வம், பெரிவா உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணுறதே எப்படி இருக்கா, என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ள எட்டி பார்த்தார். ஒன்றும் பெருசா ரூமும் எல்லாம் கிடையாது, அங்கங்க தட்டி வச்சு தடுத்து இது மாதிரி ஓலை குடிச்ச பர்ணசாலையா தான் இருந்தது. எட்டி பார்த்தா அவருக்கு ஒரு அபூர்வமான தரிசனம், காட்சி என்ன அப்படின்னா, பெரிவா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத நடுப்புற ஒத்த காலில் நின்றுண்டு ஒரு காலை தூக்கி அப்படி மடிச்சு அப்படி தொப்புள்ள நாபியில வச்சுண்டு கையை தூக்கி தலைமையில் வச்சுண்டு தியானம் பண்ணிட்டு தபஸில் இருக்கா. வயசு என்ன பெரிவாளுக்கு, 80 வயசு. அப்படி இருக்கிறவர் ஒத்த காலில் ஒரு சப்போர்ட் இல்லாத நிற்கிறது, அதுவும் ஒரு காலை தூக்கி நாபியில் தொப்பிலில் வச்சுண்டு ரெண்டு கையும் தூக்கி மேலே வச்சுண்டு அஞ்சலி ஹஸ்தமாக நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த காட்சி ஸ்தபதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் பார்த்தேன்னா இன்றைக்கும் காமாட்சியில் தபஸ் காமாட்சி அப்படின்னு ஒரு உருவம் மாங்காடுன்னு இருக்குது. இந்த மாங்காடில் பார்த்தாலும் அம்பாள் தபஸ் காமாட்சி அப்படின்னு. இந்த தபஸ் காமாட்சி கோலத்தை சிற்பங்களில் எப்படி வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதே போஸில் தான் அம்பாள் ஒரு காலை கீழே ஊனிண்டு பஞ்சாக்னி மத்தியில் நின்றுண்டு ஒரு காலை மடித்து அப்படி நாபியில் வச்சுன்னு தொப்பிலில் வச்சுண்டு ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்த பிடிச்சிண்டு அஞ்சலி ஹஸ்தமாக இருக்கிறாப்புல தான் இருக்கும். அதே போஸில் தபஸ் காமாட்சியாக தான் பெரிவா இங்கே நின்றுருக்கா சர்வ தீர்த்தக்கரையில். இதை பார்த்த ஸ்தபதிக்கு நிஜமாகவே ஒரு புல் அரிச்சுது, மெய் செலுத்துது. இதெல்லாம் ஒரு அபூர்வ ரேர் காட்சியாச்சே. நாம் பெரிவா பெரிவா அப்படின்னா அது ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் பார்த்த பெரிவா வேற. நம்மளோட குறையை சொல்கிறது, இனிமேல் அத்தை பண்ணுறது, இத்தை பண்ணுறது, அவள் நமக்கு பழத்தை கொடுக்குறது, பிரசாதம் கொடுக்குறது, இப்படி தான் நாம் பார்த்துருக்கோம். சில பேருக்கெல்லாம், பாக்கியசாலிகளுக்கெல்லாம் இது மாதிரி அபூர்வமான காட்சிகள்லாம் கிடச்சிருக்கு. இந்த தபஸ் கோலத்தில் இந்த கணபதி ஸ்தபதி மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் தரிசனம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் என்ற சந்திரமௌழி அப்படின்னு இருக்கார், அவர் கலவையில் இருக்கிறதே பெரிவா அது மாதிரி கோலத்தில் பார்த்துருக்கார். இதே காட்சியில், இதே போஸில்
அதே மாதிரி மாலி அப்படின்னு இருக்கிற மகாலிங்கம் அப்படின்னு மடத்துல அவரும் இது மாதிரி காட்சியில பார்த்திருக்கா, இப்படி பல பேர் பார்த்திருக்கா. இந்த தபஸ்கா பாட்சி கோலத்துல ஒத்த காலில் பிரிவா நின்று தபஸ் பண்றத கோலத்தை அப்படிதான் நீங்க சர்வதீர்த்த கரையில பார்த்தர் பார்த்தவரப்படியே பிரமிச்சு வெளியில காத்துன்னு நிக்கிறார். பெரியவா கொஞ்ச நேரம் ஆகணும்னு பொழுது விடிஞ்சுது, விடிஞ்சா பெரியவா தபஸ் முடிஞ்சு கட்டில கீழே போட்டு அதுல உட்கார்ந்துட்டு இருக்கா. பெரியவா கட்டில போட்டு உட்காந்துக்கிறதே ஒரு வினோதமா இருக்கும், எல்லாரும் நாலு காலு கீழே இருக்கும், மேல பிளாட்டா அந்த பலகா இருக்கும், அதுல தான் உட்காருவா. பெரியவா என்னமோ அதை அப்படியே கவுத்து போட்டு கால்லாம் மேல இருக்கும், அந்த பிளாட்டா பலகா மாதிரி கீழே இருக்கும், அதுல உட்காந்துட்டு இருப்பா. அப்படி உட்காந்துருந்தா உட்காந்து கூட கைங்கரி மண்ட வருஷம் ஸ்தபதி வந்திருக்கார் அப்படின்னா கூப்பிடு அப்படின்னா உள்ள கூப்பிட்டா. உள்ள கூப்பிட்டோன்ன பெரியவா சொன்னா, இப்பதான் ஊர்லேருந்து வரையா? ஆமா. வந்து காஃபி சாப்பிட்டியா? இல்லை அப்படின்னு. உடனே கூட இருக்கிறவாளை பார்த்து ஒத்துட்டு ஒரு காப்பி வாங்கி கொடு அப்படின்னா அவருக்கு காப்பி கொடுக்க சொன்னான். முக்கியமான விஷயம் அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, நீ ஒன்று பண்ணு, இந்த காஞ்சிபுரத்தில் பல கோவில் இருக்கு, கைலாசநாதர் கோவில் ரொம்ப பிரபலமானது, கைலாசநாதர் கோவிலுக்கு போ. இன்னும் இந்த சர்வதீர்த்தக்கரையிலேயே கோவிலுக்கு சிவன் கோவில் இருக்கு, அதை பாரு. இன்னும் இரவாஸ்தானம் பிறவாஸ்தானம் முதலான பல கோவில லிஸ்ட் சொன்னா பிரிவா. இதை எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வா. பார்த்துட்டு கடைசியில மதங்கேஸ்வரர்னு இருக்கார், அந்த மதங்கேஸ்வரர் பார்த்துட்டும் நேரம் அதுக்கப்புறம் காமாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வா, என்ன வந்து பாரு அப்படின்னு. எதுக்கு இப்படி மெனக்கிட்டு தந்தி கொடுத்து வர சொல்லி இந்த கோவில்லாம் பார்க்கணும், ஒரு ஸ்தபதியை பார்க்க சொல்லணும், காரணம் இல்லாத பெரியவா ஒரு காரியத்தை சொல்வாளா? ஸ்தபதி உடனே சரி பண்றேன் அப்படின்னு. இதை பண்ணணுமே, இதுக்கு இத்தனை கோவிலுக்கெல்லாம் போயிட்டுறதுக்கு ஏதான ஒரு ஏற்பாடு வேணுமே. உடனே பெரியவா என்ன பண்ணா, அங்கே பக்கத்தில் தரிசனத்துக்கு வந்திருக்கார் பாரத் மொட்டார்ஸ் ராமச்சந்திரையர் அப்படின்னு. அவரை பார்த்தா அவர்கிட்ட கேட்டால், நீ காரில் தானே வந்திருக்க? ஆமாம் அப்படின்னு. நான் ஸ்தபதி இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சொல்லியிருக்கேன், அதனால் நீ ஒன்று பண்ணு, உன்னோட காரை கொடுக்குறியா, அவர் அதில் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. உடனே ராமச்சந்திரையர் சொன்னார், காரை மட்டும் கொடுக்குறேன், கொடுக்கறதோட இல்லை, பெரியவா உத்தரவுனா நானும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், கூட வேணா போகிறேன் அப்படின்னு. பெரியவா முடிஞ்சுன்னா போயிட்டு வா அப்படின்னா. உடனே இந்த காரில் ராமச்சந்திரையர் கணபதி ஸ்தபதி இன்னொருத்தர் எல்லாமே சேர்ந்துன்னு கோவிலுக்கெல்லாம் போகிறான். பெரியவா சொன்னபடியே எல்லா கோவிலுக்கும் போனா, கைலாசநாதர் கோவிலுக்கு போனா, இரவாஸ்தானம் போனா, பிறவாஸ்தானம் போனா, பல கோவிலுக்கு போனான். கர்த்தாலே இவா ஒரு காஃபி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இவா இந்த யாத்திரையை ஆரம்பிச்சிட்டான், ஒவ்வொரு கோவிலுக்காக போயின்னு இருக்கா. போயிட்டு போயிட்டு வந்தா எத்தனை நேரம் ஆச்சுன்னு, சாயந்தரம் 6 மணி வாக்கில் ஆயிடுத்து. 6 மணி வாக்கில் அறுத்து அஸ்தமிச்சுடுத்து. அப்போ இந்த மதங்கேஸ்வரர் பார்க்கணும், மதங்கேஸ்வரர் பார்த்துட்டு கடைசியாக காமாட்சியை பார்த்துட்டு தங்கிட்ட வர சொல்லிதானே உத்தரவு. இந்த மதங்கேஸ்வர கோவிலுக்கு போனால் அது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் இருக்கிற கோவில் போல இருக்கு, அது பூட்டி இருந்தது, அந்த கோவில் தரிசனம் பண்ண முடியல, அதனால் நேராக காமாட்சி கோவில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு போறா. காமாட்சி கோவில் படி ஏறுறா, படி ஏறுறதே பட்ட பட்டையாக விபூதியை போட்டு ஒரு 10 வயசு பையன், ஜெகஜோதியாக ஒரு பையன், அவர் திடீர்னு எத்தாப்பில் வந்திருந்து, அவங்களை பெரியவா மதங்கேஸ்வரர் பார்த்துட்டு தானே காமாட்சியை பார்க்க சொல்லி உத்தரவாயிருக்கு, அதனால் நேரம் மதங்கேஸ்வரர் போய் பாருங்கோ அப்படின்னு திருப்பி வான் பண்ணாப்பில் சொன்னார். இதை சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பையனை காணும், எங்கே போனார் தெரியல. கணபதி ஸ்தபதி சொல்லுவார், அன்னைக்கு அந்த குழந்தை வந்ததை பார்த்தா எங்கேருந்து அந்த பையன் வந்தார், இப்படி ஒரு ஆர்டரை பண்ணினர், ஞாபகப்படுத்தினர், திருப்பி எங்கே போனார்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் ஆதிசங்கராக இருக்கணும், இல்லை பெரியவாளாக இருக்கணும், இவா ரெண்டு பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்வார். இந்த குழந்தை வந்து இப்படி வான் பண்ணினோன்னு இவாளுக்கு இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஈஸ்வர லீல அப்படின்ட்டு என்ன பண்ணினா திருப்பி கோவில் அம்பாள் கோவிலுக்குள்ளே போகல, விசாரிச்சுண்டு அப்புறம் அந்த வாட்ச்மேனை விட்டு அந்த கோவிலில் திறக்க சொல்லி ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை எடுத்துட்டு இந்த மதங்கேஸ்வரரை பார்த்தா அதில் ரொம்ப அபூர்வமான சிவதாண்டவங்களில் சில இதெல்லாம் இருக்குது, சிற்பங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து இவருக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து இந்த மதங்கேஸ்வரம் முழுக்க பார்த்துட்டு உடனே காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு நேராக பெரியவா இருக்கிற இடத்துக்கு சர்வதீர்த்த கரைக்கு வந்தா. ராத்திரி ஆயிடுத்து, பெரியவா வந்தா எல்லாத்தையும் பார்த்தியா விசாரிச்சா, எல்லாம் ஒன்று ஒன்றா விசாரிச்சா. விசாரிச்சுட்டு அப்போ பெரியவா சொல்கிறா, இன்றைக்கி தான் பொன்னான நாள் வாழ்க்கையில், ஆயுசில் பொன்னான நாள் அப்படின்னா. ஸ்தபதிக்கு புரியல, பெரியவா நம்மளை தந்தி கொடுத்து வர சொல்லியிருக்கா, தந்தி கொடுத்து வந்ததுக்கு இந்த கோவில்லாம் போய் சுற்றி பார்க்க சொன்னா,
இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோன்னு பொன்னான நாள் பொன்னான நாள் பரம சந்தோஷமாக இருக்கா. அப்படியே மந்தகாச முகத்தோடு பெரியவா அப்படி பிரசன்னமாக இருக்கிறது ஸ்தபதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போராத்துக்கு பெரியவா பொன்னான நாள் பொன்னான நாள்னு வேற சொல்கிறாளேன்னு. என்ன பொன்னான நாள் அப்படின்னா, பெரியவா சொன்னால், நான் 45 வயசு வாக்கில் இந்த காஞ்சி புராணத்தை படிச்சிருக்கேன். அந்த காஞ்சி புராணத்தை படிக்கிறதே இந்த காஞ்சிபுரத்தோட விசேஷங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டது, என்னென்ன கோவில் இருக்குது, அந்த கோவிலோட பெருமை என்ன, இது எல்லாம் அதில் சொல்கிறது. இப்படி எல்லாத்தையும் படிச்சுன்னு வரத்தே ஒரு விஷயம் எனக்கு அபூர்வமாக அதில் தென்பட்டுது. என்ன அப்படின்னா, இந்த சிவபக்தாலெலாம் தனூர் மாதத்தில் பகவன் நாமாவை சொல்லிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்தந்த இடத்தெல்லாம் வருவா அப்படின்லாம் சொல்லுது. அதேமாதிரி சிவராத்திரியில் எந்தெந்த காலங்களில் எந்தெந்த கோவிலெலாம் தரிசனம் பண்ணுவான் அப்படின்லாமும் அதெல்லாம் சொல்லப்படுறது. அப்படி ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ண வர்த்தி அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் அனந்த பத்மநாபேஸ்வரர்னு ஒரு சுவாமி அவரை தரிசனம் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லியிருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா பல கோவில் நமக்கு தெரியறது, ஆனால் அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கிறதா தெரியல. அது எங்கே இருக்கும் எங்கே இருக்கும்னு நானும் யோஜனை பண்ணேன். 45 வயசில் வே படித்ததை இப்போ சொல்கிறா, 50 வருஷம் கழித்து யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிறதே பார்த்தா அப்புறம் எனக்கு தோணித்து, அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற இடத்தெல்லாம் வச்சுன்னு பார்த்தா, இப்போ லிங்கப்பையர் தெரு அப்படின்னு ஒன்று இருக்குது ஏகாம்பரேஸ்வர கோவிலுக்கு பக்கத்தில், அந்த இடத்துல தான் எங்கேயோ அந்த கோவில் இருந்திருக்கணும், அந்த சுவாமி இருந்திருக்கணும் அப்படின்னு தீர்மானமாக தெரிஞ்சுது எனக்கு. அப்படியே யோஜனை பண்ணுறதே ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மல்லிகார்ஜுன ராவ் அப்படின்னு பேர். அவர் ஆந்திர தேசத்தை சேர்ந்த பிராமணா, தெலுங்கு பிராமணா. அவரோட ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருந்தேன், நான் இந்த சர்வ தீர்த்தத்தில், இது நடந்தது இப்போ எப்போ 45 வருஷத்துக்கு முன்னால், அப்போ ஆயிடுத்து இவர் புராணம் படித்தார், இது எங்கே இருக்கும் எங்கே இருக்கும்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ சர்வ தீர்த்த கரையில் இருக்கிறதே என்னென்னா, யாரோ ஒரு பையன் வந்து தினமும் காலவேளையில் பெரியவாளை பிரயட்சணம் பண்ணுறது, நிறையா பிரயட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி போயிட்டே இருக்கான். இப்படி பல நாள் பண்ணிட்டு இருக்கிறது பெரியவா நோட் பண்ணிட்டா பார்த்தா, ஒரு நாளைக்கு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா, ஆமாம் நீ யாரு, எந்த வீட்டு பையன், எதுக்கு தனம் இங்கே வந்து பிரதட்சிணம் பண்ணுற, சுத்துற என்ன சுத்துற என்ன காரணம் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னால், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்தும், மாரடைப்பு வந்துருத்தும், ஏதோ வைத்தியம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பொழைச்சி வந்துட்டேன், ஆனால் இது திருப்பி வராத இருக்கணும், நானுமே எனக்கு ஆயுசு வளரணும் அப்படின்னாக்க, நான் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணினாக்க சரியாக போயிடும்னு சொன்னால் எல்லாரும், அதனால நான் வந்து பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணுறேன், எங்கள் அப்பா பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணு கேட்டாயும் சரியாக போயிடும்னு சொன்னால் அதனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னா, உங்கள் அப்பா யாரு அப்படின்னு, உங்கள் அப்பா யாரு, உங்கள் அப்பா பேர் என்னென்னா மல்லிகார்ஜுன ராவ்னு பேர் அப்படின்னு, இந்த தெரு அப்படின்னு சொன்னால் பெரியவாளுக்கு ஒரே ஆச்சரியமாகப்படுத்து. அப்படியா அப்படின்னா, அந்த மல்லிகா உங்கள் அப்பாவை அழிச்சுன்னு நாளைக்கு இங்கே அழிச்சுன்னு நான் பார்க்கணும் அவரை அப்படின்னு. மறுநாளைக்கு அந்த பையன் அப்பா மல்லிகார்ஜுனராவோட வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ண வர, வரத்தையும் இந்த மல்லிகார்ஜுனராவ் பெரியவாள்கிட்ட அழுதுன்னு வர நமஸ்காரம் பண்ணார், பிரார்த்தனை பண்ணார். அவர் சொல்கிற, இந்த குழந்தைக்கு இது மாதிரி மாரடைப்பு வந்துடுத்து, ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்துடுத்து, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைக்கு ஆயுசை கொடுக்கணும், அதோட இல்லை நான் இப்போ என்னோடய ஐஸ்வர்யம் எல்லாம் இப்போ எடுத்து நான் நம்ப ஏழ்மையில் இருக்கேன், இவனுக்கு பெரிய வைத்தியம்லாம் பண்ணணும்னா அதுக்கு பண்ணுறதுக்கு என்கிட்ட சக்தியும் இல்லை, அதனால் பெரியவா தான் ஒரே புகலிடம், பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த அழுதார். அழுதோடனே பெரியவா கேட்டால், இப்போ கொடுக்குறியா அந்த வீட்டை, இப்போ கொடுக்குறியா அந்த இடத்த அப்படின்னா, தாராளமாக கொடுக்குறேன் பெரியவா, எதை வேணாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா. இல்லை என்ன காரணம் அப்படின்னா, பெரியவா சொன்னா இல்லையா, இந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் எங்கே இருக்கும்னு இவன் அனுமானம் பண்ணினது, இந்த லிங்கப்பையர் தெருவில் எந்த இடத்துல அப்படிங்கிறது, இந்த வீடு மல்லிகார்ஜுன ராவுங்கிற வீட்டில், அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கணும், காலப்போக்கில் அந்த கோவிலை இடிஞ்சு போயிடுத்து பாழாயிடுத்து அதுக்கு மேலே வீடு கட்டின்னு வந்திருக்கா அப்படின்னு தெரியுறது. அதனால் அவர்கிட்ட கேட்டேன், முதல்ல இந்த காஞ்சி புராணம் 45 வருஷத்துக்கு முன்னால் படித்தா இல்லையா, அப்போவே இதை அனுமானம் பண்ணி அந்த மல்லிகார்ஜுனராவை கூப்பிட்டு கேட்டிருக்கா பெரியவா, நீ அந்த வீட்டை எனக்கு கொடுத்துரும், நான் உனக்கு மடத்தில் எந்த இடம் சொல்கிறியோ அந்த இடத்துல நான் உனக்கு மடத்து மூலியமாக உனக்கு ஒரு இடம் வாங்கி தரேன் காஞ்சிபுரத்தில், நீ சௌக்கியமாக இருக்கலாம் அந்த வீட்டை கொடு அப்படின்னா, அந்த சமயத்தில் அந்த மல்லிகார்ஜுனாவுக்கு என்ன போராத காலமோ என்னமோ தெரியல, தரமாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்போ தரலை. இன்னொன்று, மடத்தில் தானே கேட்குறா, அதனால்
நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பணம் கேட்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம தொழில் யாரானு எது இது மாதிரிலாம் நமக்கு சொல்லித்தரத்துக்கு இல்லை நமக்கே இது மாதிரி மனசில் விகல்பெல்லாம் தோன்றது சகஜம். கலியோட இந்த குணத்தினால என்ன பண்ணும் இப்படிலாம் நமக்கு தோணும். மடத்தில் தானே கொடுக்குறா இன்னும் அம்மிட்ட மட்டும் எடுத்துக்கலாமே நிறையா வாங்கிக்கலாமே அப்படின்லாம் தோணும். அது பெரிய சிவ சொத்தாச்சு சந்திரமுடீஸ்வர சொத்தாச்சு அதில் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் குருவோடது சன்னியாசிகளோடது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு அப்போ பக்குவம் வராது. நமக்கு பிற்காலத்தில் அது அனுபவப்பட்டாதான் பரிபக்குவப்படும். அதை போல தான் இவரும் என்ன பண்ணியிருக்கார் அப்போது தரத்துக்கு மறுத்துட்டார் இல்லை கூட அதிக விலை எதிர்பார்த்தாரோ என்னமோ தெரியல அப்போ கொடுக்கல அது சரியாக வரல விட்டுட்டா பெரியவா. இப்போது 35 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஆயிருக்கு அவர் பிள்ளைக்கு எப்படின்னு அவருக்கும் ஸ்திதியெல்லாம் இறங்கி போயிடுத்து கீழே வந்துட்டார். இப்போ சொன்னார் பெரியவா எதை கேட்டாலும் அந்த இடத்துல நான் கொடுக்குறேன் எனக்கு குழந்தைக்கு உடம்பு சௌரியமாயி க்ஷேமாக இருந்தால் போகிறோம் நான் நன்னா இருந்தால் போகிறோம் நான் அப்போ எப்பயே கொடுத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் கொடுக்கல அதனால் இப்போது பெரியவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. பெரியவா சொன்னால் நீ என்ன கேட்குறியோ கொடுக்கணும் இப்போ என்ன எதுவுமே கொடுக்க வேண்டாம் பெரியவா எடுத்துக்கிட்டேன் ஏனாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டு உடனே பெரியவா அந்த வீட்டில் பின்பக்கம் தோட்டத்து பக்கமாக இருக்கிற இடத்த வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிண்டா. நேத்திக்கு தான் அந்த பையன் வந்தான் அந்த அப்பாவும் வந்தார் வந்து இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு இப்போ அவள் அந்த இடத்த தரேன்னு சொல்லிட்டா அதுக்காக தான் உன்னை தந்தி கொடுத்து வர சொன்னேன் நீ என்ன பண்ணு நாளை கார்த்தால கிளம்பி போய் அந்த வீட்டில் பின்பக்கத்தில் டாய்லெட் இருக்கும் கக்கூஸ் இருக்கும் அந்த கக்கூஸ்லுக்கேந்து 10 அடியில் நீ தோண்டிப்பார் அங்கே என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அங்கே தான் அந்த சுவாமி இருக்கணும் அந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு சொன்னா பெரியவா. ஜானகிராமையா அப்படின்னு மடத்தில் கைங்கரியமன்றர் அவர்கிட்டையும் சொன்னா நீனும் அவர் கூட போய் ஹெல்ப் பண்ணு ஆளை அழிச்சுன்னு போங்கோ அதுக்கு உண்டான கிடப்பாரு என்னென்ன உபகரணம்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இங்கே தோண்டி பார்த்துட்டு வா நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லும் அப்படின்னு. இன்றைக்கி அவர் கொடுத்துட்டார் அதனால தான் பொன்னான நாள் அப்படின்னு இருக்கா. சுவாமி இப்போது பூமியிலேருந்து வெளியில் தெரிய போகிறார் எங்கே இருக்காருங்கிறது தெரிய போகிறது அதனால தான் பொன்னான நாள்னு பெரியவா சொல்லியிருக்கா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கா. கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படி ஒரு அபூர்வம் நடக்கிறதுக்காக தான் பெரியவா வர சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. உடனே மறுநாளைக்கு கருத்தால் போனார் எல்லாரையும் வச்சுட்டு பெரியவா சொன்ன இடத்துல அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் அடியில் தோண்டி பார்த்தா 2 அடி ஒரு இடத்துல அதில் அதுக்கு பக்கத்தில் 2 அடி தோண்டினாலும் டங்குன்னு கிடப்பார மோதித்து அதில் 1.5 அடி டயாமீட்டரில் சிவலிங்கத்தோட மேல் பாகம் தெரிய ஆரம்பிச்சுது. உடனே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா நந்தி தெரியறது இப்படி நந்தி தெரிஞ்சது சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து அவள் முழுக்க தோண்டி எடுத்துட்டா. ஸ்தபதி சொல்வர் அந்த இடம் அவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்குது கக்கூஸ்க்கு மேலே அடியில் சுவாமி இருக்கார் இந்த பக்கம் பார்த்தா செப்டிக் டேங்க் அப்படி சாக்கடை போடுறது துர்நாத்தன்னா அப்படி ஒரு நார்ந்து நின்று வேலை செய்ய முடியல அப்படி ஒரு இடத்துல கீழே சுவாமி இப்படி பாதாளத்தில் இருக்காரேன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. இதை எங்கேயோ குளத்தங்கரையில் சர்வதீர்த்தக்கரையில் உட்காந்துருக்கிற பெரியவா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு அப்படின்னு. இந்த சுவாமி கண்ணில் தென்பட ஆரம்பித்தோடனே இவாளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே போய் பெரியவாள்கிட்ட சொன்னான் சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து தோண்டி எடுத்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு அம்ட்டுடுத்து அப்படின்னு. உடனே பெரியவா தண்டத்தை தூக்கிட்டு கமலில் தூக்கின்னு கிளம்பிட்டான். இவாள்லாம் சொன்னால் இல்லை இல்லை அந்த இடம் இப்போ பெரியவா வராப்பில் இல்லை ஒரே டாய்லெட்டாக இருக்குது அந்த இடம்லாம் ஒரே அசிங்கமாக இருக்குது துர்நாத்தமாக இருக்குது அதனால் அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு கூப்பிட்றோம் அப்புறம் பெரியவா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. பெரியவா உடனே என்ன சொல்லிட்டான் அனானப்பட்ட பரமேஸ்வரனே இத்தனை காலங்காலமாக இத்தனை வருஷமாக அந்த கக்கூஸ் கடியில் உட்காந்து துர்நாத்தத்தை அனுபவிச்சுருக்கு நான் வரப்படாதா என்ன ஈஸ்வரனே இதை தாங்கின்னு இருக்கு நான் ஏன் வரப்படாது அப்படின்னா அது கேட்கலை நேராக வந்துட்டா. வந்தா தன்னோட கமண்டலத்தில் தீர்த்தத்தினால அந்த சுவாமிக்கு அபிஷேகத்தை பண்ணினா வில்வத்தை போட்டா தரிசனம் பண்ணிட்டா பரம சந்தோஷம். உடனே ஸ்தபதிகிட்ட சொன்னால் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் இந்த சுவாமிக்கு கோவில் கட்டு இவர் தான் அனந்த பத்மநாபேஸ்வரர்னு சுவாமி இதுதான் காஞ்சி புராணத்தில் சொல்லியிருக்கிற மூர்த்தி அப்படின்லாம் சொல்ல அதுக்கப்புறம் இப்போ கோவிலாக கட்டப்பட்டு அதில் பெரியவா அந்த முன்னாலே கர்ப்பகிரகத்தில் முன்னால் அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னா எல்லாருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் அனந்த சைனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்சிருக்கும். மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிறது திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அனந்த பத்மநாப சுவாமிகிட்ட பார்த்தேன்னா அந்த படத்தில் பார்த்தாலும் சரி இன்றைக்கும் திருவனந்தபுரத்தில் மூலஸ்தானத்தில் போய் பார்த்தா
அந்த அனந்த பத்மநாபரை என்ன பண்ணிட்டு இருக்கார், படுத்துன்ற கோலத்தில் இருந்தா கூட வலது கையால இப்படி ஒரு சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாப்புல இருக்கும், வில்வத்தை போட்டு பூஜை பண்றாப்புல இருக்கும், அந்த கைக்கு கீழே இன்னமும் சிவலிங்கம் அப்படியே தான் இருக்கு. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், விஷ்ணு பரமேஸ்வரன் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அனந்த பத்மநாபர். அப்படி பூஜை பண்றாப்புல சிவலிங்கம் இருக்கு, அந்த சிவலிங்கம் என்னென்ன, அதுதான் இந்த காஞ்சியில இருக்கிற அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு இந்த புராணம் சொல்றது. இதைத்தான் எடுத்து சொல்லி பெரியவா இப்படி சாட்சாத் அனந்த பத்மநாபரான மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணின சுவாமி அவர் காலத்தோட கொடுமை எப்படி இருந்திருக்காருன்னு இங்கே டாய்லெட்டுக்கு அடியில் உட்கார்ந்து இருந்திருக்கார். இத்தனை நாளாக அப்படி இருந்த சுவாமிக்கு எப்படி ஒரு வடிவு காலம் எப்போ வந்ததுன்னார், பெரியவாளோட முயற்சியினால அவளோட தாபத்தினால அந்த சுவாமிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து இன்னைக்கு கோவிலில் நித்திய பூஜையோடு இருந்துருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியறது. இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கணபதி ஸ்தபதியை ஹைதராபாத்லேருந்து உடனேயே தந்தியை கொடுத்து இங்கே வர சொன்னான் அப்படின்னு. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில சில இடங்களில் பார்த்தாக்க இந்த காஞ்சிபுரத்தில் பல இடம் பல சிவலிங்கங்கள் பல சுவாமிகள் பல மகான்கள் இந்த காஞ்சிபுரத்தில் வந்து தபஸ் பண்ணி பூஜை பண்ணாத தேவதைகளே இல்லை, ரிஷிகளே இல்லை, ஞானிகளே இல்லை அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு பல பேர் வந்து பல ரிஷிகள் பல தேவதைகள் எல்லாரும் வந்து பூஜை பண்ணியிருக்கா, பல சுவாமி எல்லாம் பெரியவா பிற்காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறதே பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி அந்த சுவாமிக்கெல்லாம் ஒரு தீபாவளிக்கு என்ன பண்ணால் அத்தனை சுவாமிக்கும் எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நாமெல்லாம் பிரமாதமாக தீபாவளி கொண்டாடிக்கிறோம், இந்த சுவாமியெல்லாம் ஒன்றும் இல்லாத இருக்கிறதுனால எல்லா சுவாமிக்கும் பண்ணணும் அப்படின்னு 108 சிவலிங்கத்துக்கும் மடத்தில் சந்திரான கைங்கிரிமீட்டர் இவாளெல்லாம் கூப்பிட்டு பெரியவா என்ன பண்ணினா 4 பேட்சாக பிரித்து கொடுத்து 4 வேனில் கங்கா தீர்த்தம்லாம் கொண்டு போக சொல்லி எண்ணெயெல்லாம் கொண்டு போக சொல்லி பூஜைக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்துன்னு போக சொல்லி அதுக்கு அசிஸ்டன்ட் 2 பேரை போக சொல்லி அதுக்கு சிவாச்சாரியார் ஒருத்தர் போக சொல்லி இத்தனை பேரையும் போக சொல்லி எல்லா சுவாமிக்கும் போய் ஒரு எண்ணெயை சேர்த்தி அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு வரணும் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு காத்திருந்தா பெரியவா. இப்படி பல இடங்களில் அபூர்வமாக எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் ஒரு விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லி அது மூலியமாக அந்த சுவாமியோட பிரபாவத்தெல்லாம் சொல்லி இந்திரேஸ்வரர் ஜெயந்தேஸ்வரர் இன்னும் இது மாதிரி பல அபூர்வமான மூர்த்திகள் இதோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வரவாழ்கிட்டலாம் தன் பக்தாள்கிட்டலாம் ஒவ்வொருத்தட்டையாக சொல்லி ஒரு சின்னதாக கோவில்கிட்ட கோவில்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்தந்த சுவாமிக்கெல்லாம் ஒரு ஆலயத்தையும் நிர்மாணம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தானே போய் கலந்துண்டு இன்னைக்கு அந்த கோவில்லாம் அந்த சுவாமியெல்லாம் நல்ல நித்திய பூஜைகளோட பிரமாதமாக இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியவா. இது பெரியவாளோட தபோ சக்தியை தான் காமிக்கிறது. இந்த கோவிலுக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு பல ஆலயங்களுக்கு ராஜப்பா குருக்கள் அப்படின்னு இருக்க சிவாச்சாரியர் பரம்பரையை சேர்ந்துவா அவரை பெரியவா போய் பூஜை பண்ணிட்டு சொல்லியிருக்க. அவள் வண்டியில் உட்காந்து சைக்கிளில் வச்சுன்னு கோவில் கோவிலாக போய் பூஜை பண்ணிட்டு அந்தந்த கோவிலை கட்டின வாழ்க்கலாம் அதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுன்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் அபூர்வங்கள் நடத்தியிருக்கா பெரியவா. இதுக்கெல்லாம் காரணமாக உறுதுணையாக இருந்தார் இந்த கணபதி ஸ்தபதி. அப்படி அந்த கணபதி ஸ்தபதிக்கும் இந்த பெரியவாளுக்கும் இன்னும் என்ன தொடர்பு, இன்னும் என்ன ரசமான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நாம தொடர்ந்து பார்க்கலாம்.